அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டத்தில் சூளுரை அடுத்த காடம்பட்டி அப்படிங்கிற இடத்துல பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு வந்தவர் தான் கலையரசன். இவர் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு எது மாதிரியான பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு வந்திருந்தார் அப்படின்னா, சிலம்பாட்டம் கரகாட்டம் போன்ற தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளை பயிற்றுவிச்சுட்டு வந்தவர் தான் கலையரசன். அதுக்கப்புறம் இவருடைய ஒய்ஃப் நேம் என்னன்னு பார்த்தோம்னா பிரகலட்சுமி. பிரகலட்சுமி ஒரு டிக்டாக்கர். பிரகலட்சுமிக்கும் கலையரசனுக்கும் இடையில் காதல் மலர்ந்து இருவரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி கலையரசன் வந்து அகோரியா மாறிட்டார். அகோரியா மாறினதுக்கப்புறம் தன்னுடைய பக்தர்களுக்கு கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்திருந்தார். அகோரி கலையரசனுக்கும் அவருடைய மனைவி பிரகலட்சுமிக்கும் உண்டான கணவன் மனைவி உறவில் இப்போ பெருசாக ஒரு விரிசல் விழுந்திருக்கு. அதாவது தற்போது அகோரி கலையரசனுடைய மனைவி பிரகலட்சுமி வீடியோ மூலமாக ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான வீடியோ வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, அகோரி கலையரசன் வந்து பல பெண்கள்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் பல பெண்களுடைய வாழ்க்கையை அகோரி கலையரசன் வந்து சீரழிச்சிட்டாரு அப்படின்னு மனைவி பிரகலட்சுமி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வாக்குமூல வீடியோவில் அவங்க இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அகோரி கலையரசன் செஞ்ச தப்பெல்லாம் தான் தட்டி கேட்கும் பொழுது தன்னையும் தன்னுடைய குழந்தையும் தாக்கிட்டு அகோரி கலையரசன் எங்கேயோ ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லி அகோரி கலையரசனுடைய மனைவி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அகோரி கலையரசனுடைய மனைவி மக்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அகோரி கலையரசனை எங்காவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக அவரை பிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை அகோரி கலையரசனுடைய மனைவி பிரகலட்சுமி மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த சர்ச்சையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிச்சிருங்க.